நண்பா, இனி தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் தமிழகத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே பணி நியமனம். மிக நல்ல முடிவு சட்டப்பேரவையில் எடுத்திருக்கிறார்கள், வாங்க பார்க்கலாம். அரசு பணிகளில் வெளி மாநிலத்தவர் நியமனம் பற்றி ஆய்வு. பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் தி வேல்முருகன் பேசும்போது, தமிழக அரசு பணிகளில் தமிழே தெரியாத வெளி மாநிலத்தினர் தேர்வு செய்யப்படுகின்றனர். அனைத்து அரசு துறைகளிலும் இன்க்ளூடிங் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், டிஎன்பிஎஸ்சி தேர்வை வேறு மாநிலத்தவர்கள் எழுதுவது எப்படி? இதனால் தமிழர்களுக்கு வாய்ப்பு பாதிக்கப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள மத்திய அரசு நிறுவனங்களில் 90% தமிழர்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்றார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேசும்போது, மதுரை தொகுதி கடந்த 10 ஆண்டுகளில் எந்த அரசாணை, எந்த உத்தரவு, விதிகளின் அடிப்படையில் இதுபோன்ற பணிகள் வழங்கப்பட்டன என்பது குறித்து ஆய்வு நடைபெற்று வருகிறது. அதை மாற்றியமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பழனிவேல் தியாகராஜன் நிதியமைச்சர் மதுரை தொகுதியைச் சேர்ந்த எம்எல்ஏ கூறியுள்ளார். இதை போன்ற பள்ளிக்கல்வித்துறை செய்திகள், டிஆர்பி செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நண்பா, நன்றி, வணக்கம்.